நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கட்டண்கட்டணம் நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி என்ஜினியர் இல்லைனா மேஸ்திரிகிட்ட கேட்குற முதல் கேள்வி சதுரடிக்கே அவ்வளோ ஆகும் அவங்கள உடனே அவங்க வாங்குகிற தொகையை சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஃபிக்ஸடாக ஒரு தொகையை சொல்ல முடியாது அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் எஸ்டிமேட்டுன்னு சொல்கிறது டிஃபால்ட்டாக ஒரு சதுரடிக்கான செலவுன்னு புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு கட்டடத்துக்கான எஸ்டிமேட்டு பல காரணத்தினால மாறலாம் ஊருக்கு தகுந்த மாதிரி விலைவாசி கூலி இதெல்லாம் மாறும் அதே போல் செங்கல்ல ஆரம்பித்து பெயிண்டிங் வர கட்டுமான பொருட்களோட தரத்தை பொறுத்தும் எஸ்டிமேட்டு மாறும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் பொருட்களோட தரமும் கூலி நிலைமையும் ஒன்றா இருந்தால் கூட வேறு சில காரணங்களால் கட்டடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு மாறலாம் அது என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போமா முதல்ல கட்டடம் கட்டப்போகிற ஏரியாவில் இருக்கிற மண்ணோட தன்மையை பொறுத்து ஃபவுண்டேஷன் ஆளாக மாறும் அதுக்கு தகுந்தாப்பில் எஸ்டிமேட்டும் மாறும் உதாரணமாக செம்மண் தரையாக இருந்தால் ஃபவுண்டேஷன் செலவு குறையும் அதுவே கரிசல் மண்ணாக இருந்தால் ஃபவுண்டேஷன் டெப்த்து கூடும்போது எஸ்டிமேட்டும் கூடும் அடுத்து ஏற்கனவே ரோடு வசதி வார்கால் எல்லாம் இருக்கிற டெவலப்டு ஏரியாவில் பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிற ப்ளின் லெவலை குறைச்சி வச்சா போதும் இதுவே இந்த வசதியெல்லாம் இல்லாத எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பேஸ்மெண்ட் உயரத்தை கூட வைக்கணும் அதுக்கேற்றாப்பில் கட்டுமான செலவு மட்டும் இல்லை உள்ளே நிரப்புற கிராவல் மண் பூச வேண்டியது இதெல்லாம் கூட அதிகமாக பிடிக்கும் அதனாலையும் எஸ்டிமேட்டு கூடும் அதே போல் லாரி வர்ற அளவுக்கு அகலமான தெருக்களில் கட்டடம் அமைஞ்சால் பொருள் போக்குவரத்துக்கான செலவு குறைச்சலாக இருக்கும் அப்படி இல்லாத குறுகலான தெருக்களில் பொருளை கொண்டு வந்து சேர்க்குற செலவு கூடும் அதோட லேபர் ஆனும் மாறும் இதுவும் எஸ்டிமேட்டை பாதிக்கிற விஷயந்தான் ஏற்கனவே நான் சொன்ன கண்டிஷன்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட கட்டடத்தோட நீளாகலமும் பிளானோட தன்மையும் கூட எஸ்டிமேட்டை பாதிக்கும் முதல்ல நீள நீளாகலம் எப்படி பாதிக்குங்கிறத பார்ப்போம் உதாரணமாக ஒரு நூறு சதுரடி கட்டடத்தை எடுத்துக்குவோம் ஒரு பிளானில் பத்தடிக்கு பத்தடி அளவு இருந்தால் நூறு சதுரடி வரும் இன்னொரு பிளான் இருபது அடிக்கு அஞ்சு அடி இருக்குது அதுவும் நூறு சதுரடி தான் ஆனால் ரெண்டுமே நூறு சதுரடினாலும் ரெண்டுக்குமே எஸ்டிமேட்டு மாறும் அது எப்படின்னு பார்ப்போமா பத்துக்கு பத்துன்னு சதுரமாக இருக்கிற முதல் பிளானோட வால் ஏரியா அதாவது சுவர் நீளம் நாற்பது அடி வரும் அதுவே இருபதுக்கு அஞ்சு ஆள் உள்ள செவ்வாய பிளானில் ஐம்பது அடி வரும் படத்தை கவனிச்சிங்கன்னா நான் சொல்கிற கணக்கு ஈஸியாக புரியும் அப்போ மொதல் பிளானில் நாற்பது அடி சோவர் கட்ட வேண்டிய இடத்துல ரெண்டாவது பிளானில் ஐம்பது அடி சோவர் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு சோவர்னு சொன்னால் வெறும் செங்கக்கட்டு மட்டும் இல்லை வானம் தோன்றதுலேருந்து பூச்சி பெயிண்டிங் வர எல்லாமே கூடும் அதே மாதிரி அந்த பத்துக்கு பத்து பிளான்லேயே குறுக்க ஒரு சோவரை வச்சு ரெண்டு ரூமாக பிரிக்கிற பிளானாக இருந்தால் சோவர் நீளம் இன்னும் ஒரு பத்தடி கூடும் அதோடு அங்கே ஒரு நிலக்கதவு ஜன்னல் இதெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும் அப்போ இன்னும் செலவு கூடும் இப்படி ஒரே பரப்பளவு கொண்ட பிளானில் ரூமோட எண்ணிக்கை கூடுனா அப்பவும் எஸ்டிமேட்டு கூடும் அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கூடும் அப்போ நம்ம கட்டப்போகிற கட்டடத்தோட பிளானை முடிவு பண்ணிக்கிட்டு அதை வச்சு டீட்டெயில் எஸ்டிமேட்டுன்னு சொல்கிற குவான்டிட்டிஸை கரெக்டாக எடுத்தால் தான் சரியான எஸ்டிமேட்டு போட முடியும் அப்போ தான் சரியான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டையும் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் சிம்பிளாக எஸ்டிமேட் போட வழி சொல்லியிருந்தீங்களேன்னு கேட்குறீங்களா அது தம்ரூல் மெத்தடு ஓரளவுக்கு அது உத்தேசமான செலவை காட்டும் ஆனால் சரியான அக்யூரேட்டான ரேட்டு வேணும்னா டீட்டெயில் எஸ்டிமேட்டு தான் கரெக்டான வழி வருங்காலத்தில் இது மாதிரி நிறைய வீடியோவை நம்ம காணம் சேனலில் போடுவோம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போமா